பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தலைமை செயலரை கண்டித்து முற்றுகை போராட்டம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு வானரப்பேட்டையில் வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் பிரபல ரவுடி கொலை பலத்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பண்டிகை கால உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல் ஏஐடியுசி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாமின் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்தில் துணைநிலை ஆளுநர் தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன்படி கொரோனா மூன்றாவது அலையில் இருந்து புதுச்சேரி மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் தடுப்பூசி முகாமை அரசு நடத்தி வருகிறது இந்த முகாம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துவங்கியது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தடுப்பூசி முகாமினை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் 80% பேர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர் எனவும் மீதமுள்ள 20% பேர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள இந்த தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் மீதமுள்ள 2,00,000 பேரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் 1,00,000 பேருக்காவது தடுப்பூசி செலுத்த முயற்சி செய்து உள்ளதாகவும் அவர் கூறினார் சீனா உள்ளிட்ட அயல் நாடுகளில் தற்போது கொரோனா வேகம் எடுத்து வருகிறது மேலும் வடமாநிலங்களில் உருமாறிய புதிய வகையான வைரஸ் பரவி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் கொரோனாவில் இருந்து புதுச்சேரி மக்களை முழுமையாக பாதுகாத்திட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் நாம இன்னும் ஒரு 2,00,000 போடணும் ஊசி போடணும் அதுக்கு மிக அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் 100% நம்ம அடையணும்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,00,000 ஊசி போட முடியுமா அப்படின்னு அது எவ்வளோ போட முடிஞ்சாலும் நல்லது தான் அதான் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்போ நீங்கள் உலகம் முழுவதும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் கொஞ்சம் தொற்று அதிகரித்திருக்கிறது சைனாவில் அதிகரித்திருக்கிறது யூகேல புது வகையான ஒரு ஸ்ட்ரெயின் வகை தொற்று ஆரம்பித்திருக்கிறது நம்மளது கூட மத்திய பிரதேசத்தில் சில பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இராணுவ வீரர்கள் சில பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால நாம இப்போ வந்து எச்சரிக்கை இல்லாம அஜாக்கிரதை இருக்கின்ற நேரம் கிடையாது இது மேலும் பேசிய அவர் தவளக்குப்பம் பகுதியில் 93% மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் எனவும் மீதமுள்ள 9% பேரும் தாமாக முன்வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் மேலும் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் தடுப்பூசிகள் தடுப்பாடு இல்லை என்றும் தெரிவித்தார் வெளிநாடு செல்ல மற்றும் பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் முக்கியமாக கருதப்படுவதால் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தானாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்வின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார் புதுச்சேரியில் பணியாற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதியமான 10,000 ரூபாயை தர மறுத்து தலைமை செயலரை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் 1,331 பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு மாதத்திற்கு 28 நாட்கள் வேலை வழங்கப்படும் அவர்களுடைய ஊதியம் 10,000 உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அதற்கான ஆணை வராததால் இதனை தலைமை செயலர் தடுத்து வருகிறார் என கூறி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தை 50 ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் அப்போது தலைமை செயலகத்திற்கு முன்பே காவல்துறையினர் தடுத்ததால் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தலைமை செயலரை சந்திக்க வைத்தனர் இதில் உடனடியாக முதலமைச்சர் அறிவித்த 10,000 ரூபாய் ஊதியம் மற்றும் பணி நிரந்தரம் ஆகியவற்றை தலைமை செயலரிடம் எடுத்துக் கூறியதையடுத்து அவர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைவில் நடத்தி முடிக்கப்படும் என தெரிவித்ததாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி வானரப்பேட்டையில் வெடிகுண்டு வீசி ரவுடி கொலை செய்யப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பிரபல ரவுடியும் கூட்டாளியும் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த பயங்கர கொலை சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்
கொலை செய்யப்பட்ட ரவிக்கு எதிரிகள் அதிகம் எனவே பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றதா அல்லது ரவுடிகள் மோதலில் நடைபெற்றதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இரண்டு வீடுகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அதில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். இதன் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதனையடுத்து மூன்று பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வாடரப்பேட்டை பகுதியில் உள்ள கல்லறை வீதி, அலைன் வீதி ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித் தொகையினை உயர்த்தி தர வேண்டும் என வலியுறுத்தி ஏஐடிசி சார்பில் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மிஷன் வீதி மாதா கோவில் எதிரில் சட்டமன்றம் முன்பு ஏஐடியுசி மாநிலக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புசாரா சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு தீபாவளி பண்டிகை காலங்களில் வழங்கி வந்த உதவித் தொகையை 5,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் தீபாவளிக்கு வழங்கப்படும் போனஸ் உச்சவரம்பை உயர்த்தி வழங்கிட வேண்டும், அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகின்றது. இந்நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள அனைவருக்கும் 2 சம்பளம் வழங்கப்படும் என முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே உடனடியாக சம்பளம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோரிக்கை தீபாவளிக்கு முன்னதாக நிறைவேற்றிட வேண்டும், எதிர்வரும் காலங்களில் அமைப்புசாரா வாரியத்தை செயல்படுத்த அரசு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து வாரியத்தை விரைவாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் ஜென்மராகினி மாதா கோவில் அருகே தடுத்து நிறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். நலவாரியத்தை உடனடியாக செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அதேபோல் அமைப்புசாரா சங்கத்தின் மூலமாக தீபாவளிக்கு வழங்கக்கூடிய உதவித் தொகையை 5,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். அது மட்டுமின்றி அரசு சார்பு நிறுவனங்களே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்து வருகிறது. இவர்களுக்கு 2 சம்பளம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஆனால் 6 கடந்த நிலையிலும் இதுவரை இந்த அறிவித்த 2 சம்பளம் முழுமையாக வழங்கப்படவில்லை. அதேபோல் தீபாவளிக்கு வழங்கக்கூடிய போனஸ் உச்சவரம்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஏஐடியுசி மாநில குழு சார்பிலே இன்றைய தினம் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி அரசு வருகிற 4 தீபாவளி பண்டிகை, அதற்கு முன்னதாக இவைகள் எல்லாம் விரைவாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு ஏஐடியுசி மாநில குழு சார்பில் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் அக்டோபர் 25 நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 30. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 127,765. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை புதிதாக யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,857. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 18. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 9. ஏனம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாரும் இல்லை. மாகை பாதிக்கப்பட்ட நபர்கள் 3. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 43. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 125,454. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 454. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2,618. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1,97,965 நபர்கள். தட்டாந்தாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் தீபாவளி சிறப்பங்காடியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் பாப்ஸ்கோ தீபாவளி சிறப்பங்காடி மானிய விலையில் துவங்கியது. புதுச்சேரி பாப்ஸ்கோ நிறுவனம் சார்பில் கடந்த 1992 முதல் தீபாவளி சிறப்பங்காடி நடத்தப்பட்டு வருகிறது. நிதி நெருக்கடி காரணமாக கடந்த 2018, 2019, 2020 ஆகிய ஆண்டுகளில் தீபாவளி சிறப்பங்காடி நடைபெறவில்லை. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை சிறப்பங்காடி நடத்த அரசு நடவடிக்கை எடுத்தது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம், காரைக்காலில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஆகிய இரு இடங்களில் சிறப்பு அங்காடி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடியில் தீபாவளி சிறப்பு அங்காடி துவங்கியது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கூத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், அரசு செயலர் உதயகுமார், பாப்ஸ்கோ இயக்குநர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அங்காடியில் 9 வகையான மளிகைப் பொருட்கள், சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை மானிய விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது. அனைத்து வகை பட்டாசுகளும் எம்ஆர்பி விலையில் இருந்து 75% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட உள்ளது. ஒரு ரேஷன் கார்டுக்கு அதிகபட்சமாக சர்க்கரை 4 கிலோ, சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி எண்ணெய் 4 லிட்டர், மிளகாய் 1/2 கிலோ, ஏனைய மளிகைப் பொருட்கள் தலா 2 கிலோ வாங்கிக் கொள்ளலாம் என்றும், சிறப்பங்காடி நவம்பர் மாதம் 3 தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியங்குப்பத்தில் சிறிய அளவிலான பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை வியாபாரிகள் கொரோனா காலத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு இதற்காக உதவி புரிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியங்குப்பம் பகுதியில் குடிசை தொழில் மூலம் பட்டாசு செய்யும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பட்டாசு செய்பவர்களின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகள் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பட்டாசு வாங்க ஆர்வம் இன்மையால் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. குடிசை தொழில் மூலம் செய்யும் பட்டாசுகளால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாமல் செய்யும் இத்தகைய பட்டாசுகள் விற்பனை தற்போது குறைந்து வருகிறது. சீன பட்டாசு வாங்காமல் நாட்டு பட்டாசுகள் வாங்கினால் குடிசை தொழில் மூலம் பட்டாசு செய்யும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காது என்றும், எனவே குடிசை தொழில் மூலம் பட்டாசு செய்யும் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டாசு செய்யும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 31st நவராத்திரி நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி தண்டு முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தண்டு முத்துமாரியம்மன் கோவிலில் 31st நவராத்திரி பூஜை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. தொடங்கப்பட்ட நாள் முதல் தண்டு முத்துமாரி அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வந்தது. விழா காலங்களில் அன்னதானமும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், விசேஷ பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் நவராத்திரி விழாவின் நிறைவு நாளில் தண்டு முத்துமாரி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. மேலும் நவராத்திரி நிறைவு விழாவை முன்னிட்டு தண்டு முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். வில்லையனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் அக்டோபர் 26th அதனை சார்ந்த சில பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. வில்லையனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் அக்டோபர் 26th காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ஜிஎன்பாளையம், நடராஜநகர், எழில்நகர், தக்கக்குட்டை, திருமலை தாயார் நகர், மூலக்குளம், உழவர்கரை, அன்னை தெரசா நகர், ஜே நகர், பழவன்காரன் சாவடி, பூமியான்பேட்டை மற்றும் வீட்டு வசதி வாரியம், கணுவாப்பேட்டை, தில்லை நகர், பொதியம்பட்டு, வில்லியனூர் பத்மின் நகர், வசந்தம் நகர், ஆத்துவாய்க்கால்பேட்டை, திருகாமேஸ்வரர் நகர், மூர்த்தி நகர், கண்ணை நகர், கோட்டைமேடு, சுல்தான்பேட்டை, வி மணவெளி, உயர் மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க புதுவை சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் நடைபெறும் சண்டே மார்க்கெட் மிகவும் பிரபலம். வீட்டிற்கு தேவையான பல்வேறு பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்கலாம் என்பதால் சண்டே மார்க்கெட்டில் வியாபாரம் களைகட்டும். ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு கடந்த சில வாரங்களாக சண்டே மார்க்கெட்டில் அதிக அளவு மக்கள் கூட்டம் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் 4th தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் சண்டே மார்க்கெட்டில் ஜவுளி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க குவிந்தனர். வெளியூர்களில் இருந்து தீபாவளி பொருட்களை வாங்க வந்த மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் வருகையால் கடற்கரை சாலை, பாரதி பூங்கா போன்ற இடங்களிலும் அதிக அளவு மக்கள் கூட்டம் காணப்பட்டது.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கொரோனா மூன்றாவது அலையில் இருந்து புதுச்சேரி மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் தடுப்பூசி முகாமினை அரசு நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ், நெல்லித்தோப்பு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு 2 மாத சம்பளம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு 2 மாத சம்பளம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் தற்போது தீபாவளி சிறப்பு விற்பனை அங்காடியை அரசு திறந்துள்ளதாகவும், நலிவடைந்து மூடப்பட்டு விடும் என்ற நிலையில் இருந்த பாப்ஸ்கோ நிறுவனத்தை புதுப்பிக்கும் வகையில் தீபாவளி சிறப்பு அங்காடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் இதன் மூலம் பாப்ஸ்கோ நிறுவனம் புத்துயிர் பெறும் என்றும், அரசு சார்பு நிறுவனங்களில் பல மாதங்களாக சம்பளமின்றி பணியாற்றுவோருக்கு 2 மாத சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ரேஷன் கடைகளை திறக்கவும் பள்ளிகளை திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு வந்து இலவச அறிவிப்பு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரி அரசு இருக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே போல அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு வந்து பல மாதமா ஊதிய போடாமல் 2 மாசம் சம்பளம் கொடுத்துருக்கோம். 2 மாசம் 2 மாசம் சம்பளம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ரேஷன் கடைகள் திறப்பதற்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறோம். பாரத பிரதமர் மோடி வாரணாசியில் தொடங்கி வைத்த மருத்துவ கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். நாடு முழுவதும் மருத்துவம் சார்ந்த நலவழி கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் நோக்கில் ₹64,180 கோடியில் 6 ஆண்டுகளுக்கான பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் நல கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் சுகாதாரத்துக்கான ஒரு தேசிய நிறுவனம், 4 புதிய தேசிய வைரலஜி நிறுவனங்கள், உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்துக்கான ஒரு ஆராய்ச்சி தளம், 9 உயிர் பாதுகாப்பு நிலை, 3 ஆய்வகங்கள், 5 புதிய நோய்களுக்கான தேசிய மண்டலம் அமைக்கப்படும். இந்த திட்டத்தினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார். மேலும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ், அரசு கொறடா பி.வி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நலவழித்துறை இயக்குநர் ஆகியோர் உடனிருந்தனர். திருந்தி வாழ்ந்தவரை கொலை செய்வதற்கு பழிக்கு பழியாக பாம் ரவி கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருந்தி வாழ்ந்தவரை கொலை செய்வதற்கு பழிக்கு பழியாக பாம் ரவி கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை திப்பராயப்பேட்டை ஆரோக்கிய மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் திப்லான். ரவுடியான இவர் திருமணத்திற்கு பின் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து பெயிண்டிங் வேலை செய்து மனைவி குழந்தையுடன் திருந்தி வாழத் தொடங்கினார். ஆனால் இதை விரும்பாத கூட்டாளிகள் ஆத்திரமடைந்து கடந்த ஆண்டு திப்லானை அவரது கூட்டாளிகளான பாம் ரவி உள்பட சிலர் கடத்தி சென்று தேங்காய் திட்டில் வைத்து சரமாரியாக தாக்கினார்கள். இதில் குற்றுயிரும் குலையுயிருமாக அவரை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி சென்றனர். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட திப்லான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உடல் உப்பளம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அரியங்குப்பம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து பாம் ரவி உட்பட 8 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் பிறந்த நாளையொட்டி திப்லான் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவரது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது திப்லானின் குழந்தையின் கையில் பட்டா கத்தியை கொடுத்து கேக் வெட்ட செய்தனர். திப்லான் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் பாட்டு பாடி சபதம் எடுத்தனர். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மரப்பாலம் 100 அடி சாலையில் சூதாட்ட விடுதிக்குள் புகுந்து வானரப்பேட்டை ரவுடி வினோத் மற்றும் கூட்டாளிகள் 430,000 பறித்து சென்றனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரவுடி வினோத் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. பாம் ரவியை கொலை செய்வதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து வைத்திருந்ததாக அப்போது காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரவுடி வினோத்துடன்
திப்ளான் உறவினர்கள் சேர்ந்து பழிக்கு பழியாக பாம் ரவியை தற்போது கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பட்ஜெட்டில் 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில கபடி சங்கத்துடன் இணைந்து தனியார் நிறுவனம் நடத்திய 47வது கபடி போட்டி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் அணிகள் பங்கேற்றன. அங்காளம்மன் வெற்றி கோப்பை இறுதிப் போட்டி நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து உள்ளதாகவும், புதுச்சேரி பட்ஜெட்டில் 3 கோடி ரூபாய் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கபடி சங்க தலைவர் ஜெயராமன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். நவம்பர் 1 புதுச்சேரி சுதந்திர தினம் என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் தலைவர் சிவராஜ் தலைமையில் துணைநிலை ஆளுநருக்கு புகார் மனு அளிக்கப்பட்டது. நவம்பர் 1 புதுச்சேரி சுதந்திர தினம் என அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய நற்பணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் துணைநிலை ஆளுநருக்கு புகார் மனு அளிக்கப்பட்டது. நவம்பர் 1 அரசு கமிட்டியின் கோப்புகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உடனடியாக கவனிக்கப்பட்டு உண்மை நிலைகள் அறிந்து தவறுகள் திருத்தப்பட்டு எதிர்வரும் நவம்பர் 1 புதுச்சேரி சுதந்திர தினம் என அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், தனி சிறப்புமிக்க புதுச்சேரி 67வது சுதந்திர தினம் அரசால் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நவம்பர் 1 புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகை கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகே நடைபெற்றது. நவம்பர் 1 விடுதலை நாள் புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வருகின்ற நவம்பர் 1 விடுதலை நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினர்கள் கலந்து கொண்டு அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டையில் பட்டப்பகலில் ரவுடிகள் பாம் ரவி மற்றும் அந்தோனியை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த பரபரப்பு காட்சிகள் சமூக தளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி வானரப்பேட்டையில் வெடிகுண்டு வீசியும் கத்தியால் சரமாரியாக வெட்டியும் ரவுடிகள் உட்பட 2 கொலை செய்யப்பட்டனர். கொலை நடைபெற்ற வானரப்பேட்டை ஏராளமான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. பட்டப்பகலில் ரவுடி பாம் ரவி மற்றும் அந்தோனியை 5 பேர் கொண்ட கும்பல் துரத்தி வெட்டி கொலை செய்யும் பரபரப்பான காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இத்தகைய பதை பதைக்கும் பரபரப்பான காட்சிகளை இப்பொழுது நாம் காணலாம். புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அக்டோபர் 26 அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அக்டோபர் 26 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை டிஎன்பாளையம், காசாந்திட்டு, அபிஷேகப்பாக்கம் ஒரு பகுதி, ஆண்டியார்பாளையம், கொருக்குமேடு மற்றும் திருமலை வாசன் நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என புதுச்சேரி மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 105.30 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 100.38 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4485 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 703 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தலைமைச் செயலரை கண்டித்து முற்றுகை போராட்டம். காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. வானரப்பேட்டையில் வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் பிரபல ரவுடி கொலை. பலத்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பண்டிகை கால உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். ஏஐடியூசி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.